ஏதாவது அந்த மீடியாவுக்கு ஒரு தீனி வேணும் அப்படின்னு போடுறா பத்த வீடா அப்படின்னு அதில் ஒரு நம்பகத்தன்மை இருக்கணும் இல்லைங்களா. அது அவர் பாதிலே விட்டு போயிட்டாரா, ரத்னகுமார் வந்து இது பண்ணிட்டு இருக்காரா? ரத்னகுமார் தான் வந்து இந்த படத்துக்கான அப்டேட்டை கொடுத்து அவர் லோகேஷ் வந்து நல்ல ஒரு வருத்தம் ஒன்றா அவர்கிட்ட இருக்கு வந்து அந்த வருத்தம் வந்து சொல்லலையே கண்டி தலைவர் 171 வந்து அவசர கதியில் அறிவிச்சிட்டாங்க. லோகேஷை பற்றி சொல்லும்பொழுது லியோ முடித்த கையோட ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு போகிறார். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனா ஓடி போயிட்டாரா தளபதி. லாஸ் ஏஞ்சல்லேருந்து சென்னைக்கு வந்து வந்த உடனே தந்தையை போய் பார்த்துட்டார். அந்த பிக்கே அவ்வளோ அருமையாக இருந்தது. அப்படியேப்பட்ட சூழ்நிலை தனுஷை வச்சு படம் பண்ணியிருக்கிறதா இப்போ தான் லேட்டஸ்ட்டாக சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு கொண்டு வந்து இல்லை, 80% படம் முடிஞ்சிருச்சான். முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தனுஷை அந்த பக்கமே தலையோட வச்சு பண்ணலாம், ஃபோனே அட்டன் பண்ணுறது இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா அதர்வா வந்து எங்கே இருக்க தொடர்பு எல்லைக்கு வெளியே தான் இருப்பாரன். எப்போவுமே வந்து அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணவே முடியாது. எந்த ப்ரெஸ் கூட இருக்காரு, யார் பேட்டி எடுத்திருக்காரு, நான்லாம் கடைசி அதர்வாலாம் பேட்டி எடுத்ததா எனக்கு ஞாபகமே இல்லை வந்து. இதெல்லாம் கிடையாது. அதர்வா மாதிரி ஆட்களுக்கு சினிமா ஈஸியாக கிடச்சிருச்சு. போகிற பக்கில் வந்து சினிமா கிடச்சிது. இந்த வாரிசுகளுக்கு வந்து வேலை கிடைக்கும்ல, அது மாதிரி கிடச்சிது தான் வந்து. பரம்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மூட இணைந்திருப்பவர் செய்யார் பாலு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த சினிமா செய்திகளில் புதுசாக வர்றது அவங்களா கற்பனை பண்ணி ஒரு சில ஸ்டோரிகளை சொல்கிறாங்க. அந்த வகையில் ஒரு ஸ்டோரி, அதாவது லோகேஷ் கனகராஜ் லியோ படத்தை வந்து விலகிட்டார், மீதி படத்தை எழுத்துனதே ரத்னகுமார் தான், விஜய் அவர்களுக்கும் லோகேஷ் அவர்களுக்கும் சண்டை, இப்படி ஒரு ஸ்டோரி போயிட்டு இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சமூகத்திலையும் எழுதியிருந்தாங்க. ஆனால் சிங்கிள் ட்ராக் செகண்ட் சிங்கிளுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து எப்படி பார்க்குறீங்க? விஜயின்னு ஒரு பெரிய நடிகருடைய கால்ஷீட் கிடச்சிருக்கு. அது எவ்வளோ பெரிய பெரிய படம். காஷ்மீரில் போய் 60 நாள் அந்த படப்பிடிப்பு நடத்தியிருக்காங்க. அந்த படப்பிடிப்பை பார்த்துட்டு சஞ்சய் தத் வந்து லோகேஷ் கனகராஜோடைய பிஆர்ஓ மாதிரி பாலிவுட்டில் போய் அவருடைய புகழ் பாடிக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிற சமயத்தில் வந்து இது இப்படிலாம் ஒரு வதந்தியை வந்து ஏதாவது மீடியாவுக்கு ஒரு தீனி வேணும் அப்படின்னு போடுறா பத்த வீடா அப்படின்னு அதில் ஒரு நம்பகத்தன்மை இருக்கணும் இல்லைங்களா. வந்து அவர் பாதிலே விட்டு போயிட்டாரா, ரத்னகுமார் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காரா? ரத்னகுமார் தான் வந்து இந்த படத்துக்கான அப்டேட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு இதுவும் இன்ட்ரோல் பிளாக் இப்படி இருக்கும், கிளைமேக்ஸ் அப்படி தெரிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் முழுக்க முழுக்க போய் படத்தினுடைய டாக்கி போர்ஷன் முழுத்தும் முடிச்சிட்டாங்க. நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனே முக்கால்வாசி முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக என்னென்னா விஜய் அந்த டீம் ஃபைனலாக ஒரு முறை பார்க்குறது, இந்த ஃபைனல் இது இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபைனலாக பார்த்துட்டு விஜயோ அல்லது வந்து தயாரிப்பாளர் தரப்புலையோ ஏதாவது வந்து கரெக்ஷன் சொன்னால் அந்த கரெக்ஷனை சரி பண்ணி கொடுத்துட்டு சென்சாருக்கு அனுப்ப வேண்டியதுதான். சென்சாரே நம்ம பேசியிருந்தோம், முன்கூட்டியே சென்சாருக்கு போகுது இந்த படம். நான் கடைசி நேரத்தில் இந்த சென்சார் போகிற பஞ்சாயத்து எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சென்சார் போகுது. சென்சார் வேணால் பேசலாம் வந்து. சென்சாரில் வந்து இந்த 4 அடி பாட்டுக்கு 32 செகண்ட் கட் பண்ணது படத்திற்கு எப்படி இதுவாகிடும். இப்போ பாருங்கள், யூஎஸில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க சோஷியல் மீடியாவில், இங்கே வந்து சென்சார் கட் இல்லாத வெர்ஷனை நாங்கள் ஓட்ட போகிறோம் அப்படின்னு. அமெரிக்காவில் நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கணுங்க. அது ஏஆர் இருந்தால் கூட சரி, அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் அவங்களுக்கு எதுவும் கிடையாது. அப்படியே வந்து சென்சார் வந்து இந்திய இதுவுக்கு மட்டும்தான், இந்திய தணிக்கை குழு இங்கே பண்ணுறது. இந்தியாவுக்குள்ளே நீங்கள் ஒளிவே இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது திரையிடும் போது அந்த இது வரும். நீங்கள் ஓவர்சீஸில் நீங்கள் ஒரிஜினல் வெர்ஷனே அனுப்பலாம். அதில் வந்து நாங்கள் சென்சார் கட் இல்லாமல் அந்த லியோ படத்தை ஒரிஜினல் ஓட்ட போகிறோம்னு ஒரு சோஷியல் மீடியாவில் நேற்று ஒரு அறிவிப்பே கொடுத்துட்டாங்க. அப்போ அதாவது இவங்க கற்பனைக்கு அளவு இல்லாமல் எதையாவது போட்டு விட்றாங்க சார். அவர் லோகேஷ் வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கார். இன்னொரு வருத்தம் ஒன்றா அவர்கிட்ட இருக்கு வந்து அந்த வருத்தம் வந்து சொல்லலையே கண்டி தலைவர் 171 வந்து அவசர கதியில் அறிவிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்குது வந்து. எப்போவுமே ஒரு இந்த ஒரு ப்ரோமோ மாதிரி ஏதாவது கிளிம்ஸை போட்டு இந்த விக்ரமுக்கெல்லாம் பண்ணார் இல்லையா, இதுக்கே அப்படி தானே பண்ணார் ப்ரோமோ. இன்றைக்கி வரைக்கும் அந்த ப்ரோமோ தானே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க சில தேட்டர்களில். அப்படி ஒரு ப்ரோமோவோட ரஜினி படம் அப்படின்போது அதை ஒரு பெரிய அளவில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தார். அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரியான இது ஒரு வதந்தி ஆல்ரெடி ஒரு ரூமர் கிளம்பிச்சு. அதனால் வந்து அதனால சன் பிக்சர்ஸ் வந்து சரி ரஜினியும் பிடிச்சி வைப்போம், லாக் பண்ணிவிடுவோம் அப்படின்றதுக்காக ஒரு அறிவிப்பு போட்டாங்க. மேபி இதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரோமோ வீடியோ பண்ணாலும் பண்ணலாம், அதுக்கு இன்னும் காலம் இருக்குது. அதற்கு இடையில் இன்னொரு சம்பவம் லோகேஷை பற்றி சொல்லும்பொழுது லியோ முடித்த கையோட ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு போகிறார். நடிகர் லோகேஷ் கனகராஜா அதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. ஆஹா, இது ஒரு புது வித்தையாக இருக்குது சார். அவர்கிட்ட டேரக்டராக பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு நடுவில் சார் இந்த லியோ திரைப்படம் எல்சியூக்குள்ளே வருமா வராதான்னு படம் தொடங்கு நாள்லேருந்தே ஒரு கேள்வி இருக்குது. சமீபத்தில் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் லலித் அவர்கள் வந்து நம்ம கைதி ப்ரொடியூசரை வந்து போய் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பார் போலக்கு. அந்த ஃபோட்டோ வைரலாகிட்டு இருக்கு. ஒரு வேளை இருக்குமோ
எல்சிக்குள்ளே வருமோ அப்புடின்னு ஒரு கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஆமாம், அந்த எஸ்ஆர் பிரபு போய் மீட் பண்ணது வந்து உடனே அதுக்கு. ஆனால் ஒரு எல்சிக்குள்ளே ஒரு படம் பண்ணும்பொழுது அந்த படம் சம்மந்தப்பட்டவர்கிட்ட ஒரு அனுமதி வாங்கணும். ரெண்டு விஜய் படம்னாலும் ஒன்றும் தொலை தேவையில்லை, ஏன்னா அவருக்கு கைதி 2 பண்ணி ஆகணும். அதனால் எஸ்ஆர் பிரபு ஒன்றும் மறுப்பு சொல்ல மாட்டார். ஆனால் ஒரு சமயம் வந்து கைதியோடைய இது வந்து உள்ளே இருக்கா அப்படின்னு ஒரு இது இருக்குது. திடீர்னு நேற்றுலேருந்து ஒன்று கிளம்பிடுச்சு தெரியுங்களா? என்ன சார்? லியோவில் வந்து ரஜினி ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு அப்படின்னு. இதெல்லாம் வந்து ரஜினி சாருக்கே தெரியாது சார். அவர் ஏதோ ஒரு ஷூட்டிங்க்கு வந்து போயிருக்காரு, போயிட்டு மால் பார்த்துட்டு யாராவது சொன்னாங்க வந்து இதான் மாலா அப்படின்னு கேட்டாராம். ஏன்னா வெளி உலகத்துக்கு போக முடியாதுங்க அவங்க. பெரும்பாலும் போகிறாங்க, இப்போ ஷூட்டிங் போகிறாங்கன்னா ஸ்டார் ஹோட்டல் போகிறாங்க, ஸ்டார் ஹோட்டலுக்கு அப்புறம் லொக்கேஷனுக்கு வராங்க, மீதி நேரம்லாம் உள்ளதானே இருக்கும். மாலுக்குள்ளே எப்படி இருக்குங்கிறத அவர் அன்றைக்கி தான் மாலுக்குள்ளே அன்றைக்கி தான் பார்த்துருக்காராம். அவர் ஒரு நண்பர் சொன்னது வந்து இதுதான் மாலான்னு கேட்குறாராம். இல்லை, நான் பார்த்ததே கிடையாதுங்க. பெரிய நடிகர்களுக்காக தாங்க ஒரு கஷ்டம் என்னென்னா, அவங்க நம்மளை பார்த்து வந்து பெரிய அளவில் பெரும்பூச்சி விடுவாங்க. இவன் நினச்ச போது போய் இவங்க டீ கடையில் போய் டீ குடிக்கிறாங்க, ரோடு கடையில் இட்லி சாப்பிட்றாங்க, நம்மளாலலாம் அப்படி பண்ண முடியுமா? அஜித்துக்கெல்லாம் அந்த பெரிய வருத்தம் உண்டு. அதனால தான் ஃபாரின் கிளைம் உண்மையாகவே அஜித்துக்கு அதெல்லாம் உண்டு. அஜித் வந்து மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்க வேண்டியவர் தான். அவர் இருக்கக்கூடிய ஆசைப்பட வேண்டியிருந்தால் அவர் எங்கே போனாலும் நம்மளை வந்து சமையல் பண்ணுற அந்த அம்மாவை போய் தேடி போய் ஒரு கேட்டுருக்காங்கன்னா பார்த்துங்க, உத்தண்டிலேயே எங்கேயோ அந்தளவுக்கு. அதனால தான் கிளம்பிடுது வந்து அந்த வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் ஃபாரினு இங்கே கிளம்பிடுது, எல்லாருக்குமே அது உண்டு. அப்படி ரஜினி கேட்டது தான் வந்து. அப்படியாப்பட்டவருக்கு இந்த செய்தி உண்மையிலேயே போச்சுன்னா ஒரு சிரிப்பாக தான் இருக்கும் வந்து. கொஞ்சம் ஆச்சரியமாக தான் சார் இருக்குது இதெல்லாம் கேள்விப்படும்போது. வாய்ப்பு 110% வாய்ப்பே இல்லை. இப்போ எப்படி இந்த லியோ ட்ரைலர் வர்றதுக்குள்ளே இன்னும் அமிதாப் பச்சனே கெஸ்ட் ரோல் பண்ணார்னு சொன்னாலும் சொல்லுவாங்க சார், முன்கூட்டி அதெல்லாம் இல்லைங்க அதை சொல்லிடுங்க சார். அவ்வளோதான். அப்படியே சார், அடுத்ததாக இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும் அவருடைய தந்தைக்கும் பெரிய முரண்பாடு இருக்குது, சண்டை போயிட்டு இருக்கு. இப்போலாம் அந்த ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது உண்மைதான், ஆனால் அதெல்லாம் மறந்து இப்போ சமீபத்தில் ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்தது பார்த்தீங்களா? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனா ஓடி போயிட்டாரா தளபதி? லாஸ் ஏஞ்சல்லேருந்து சென்னைக்கு வந்து வந்த உடனே தந்தையை போய் பார்த்துட்டார். அந்த பிக்கே அவ்வளோ அருமையாக இருந்தது. அப்பா அம்மா மகன் அப்படின்ற ஒரு விஷயம், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு எஸ்ஏசி இல்லைன்னா இன்றைக்கி வந்து தளபதி விஜய்னு ஒருத்தர் இல்லை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லவே இல்லை. அவங்களுக்குள்ள அப்பாவும் மகனுக்குள்ளே என்ன பெரிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுன்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொரு விஷயமா சொல்லலாம். துப்பாக்கி படத்தினுடைய ஆடியோ லான்ச்சிலேருந்து தான் அவங்களுக்கான ஒரு பெரிய விரிசல் உண்டாச்சுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும் என்னன்னு வந்து எஸ்ஏசியும் ஓப்பனாக சொல்ல, விஜய் அதை கூட பேசலானா. ஆனால் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் விட்டுருந்தார் எஸ்ஏசி. அப்புறம் பர்சனலாக ஒவ்வொரு சினிமா ரிப்போர்ட்டருக்கும் அது வந்தது, அவருடைய பிஆர்ஓ சக்தி சரவணன் மூலியமாக வந்தது. இதான் இதுவாக சொல்லியிருந்தார் வந்து. திடீர்னு எனக்கு டாக்டர்கிட்ட செக் பண்ண போனேன், அவர் வந்து ஒரு சின்ன அறுவை சிகிச்சை பண்ணுன்னாரு. அதுக்கெலாம் நான் பயப்படவே இல்லை, தைரியமாக போய் வந்துட்டேன். எந்த இதாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், எனக்கு இவ்வளோ வயசாகுது இவ்வளோ இதாகுதுன்னு ஒரு மாதிரி ஒரு பரிதாபமும் உருக்கும் கலந்த ஒரு விஷயமாக இருந்து உடனே எழுத ஆரம்பித்தாங்க, உடனே பேச ஆரம்பித்தாங்க. விஜய் வந்து பக்கத்தில் போய் இப்போ இருக்கணும், விஜய் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் காதுக்கு போய் எட்டியிருக்கு. என்ன இருந்தாலும் அப்பா தானே வந்து நீர் அடித்து நீர் விலகாது அப்படின்வாங்க வந்து. தண்ணி அடித்து தண்ணி விலகவே விலகாது, மறுபடியும் தான் கூடும் அது. அது மாதிரி தான் வந்து உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இனி வரும் காலங்களில் என்ன தான் அப்பா மகனுக்குள்ள அந்த விரிசல்கள் இருந்தாலும் இந்த ஒரு இது வந்து ஒரு நல்ல விதமாக எடுத்துக்கிட்டு அவன் கிளம்பணும். ஏன்னா எதிர்கால விஜய் அரசியலுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தளபதி 68 முடித்த பிறகு ஒரு 2 வருடம் அரசியலில் கவனம் செலுத்த போயிடாரு அப்படிங்கிறது நம்மளே பேசியிருந்தோம். அப்படி இருக்கும்போது இப்போ அப்பாவோடைய அந்த இணக்கமாக போகிற சுச்சுவேஷன் நல்லது தான். நல்லதுதான், நல்லதான் இருக்கக்கூடிய. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு விருப்பப்பட்டதே அவர் தானே சார்? கண்டிப்பாக விஜய் அரசியலுக்கு வரணும்னு இல்லை, சிஎம் நாற்காலியில் உட்கார வைக்கணும்னு அவர் ஆசைப்பட்டது. அவர் தான் ரொம்ப குயிக்காக உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டார். அது விஜய்க்கே தெரிஞ்சு போச்சு. ஆசை இருக்கலாம், மாபெரும் பேராசை இருக்கக்கூடாதுன்னு தான் வந்து. அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்தது என்னென்னா வந்து பல விஷயங்கள் வந்து விஜய்க்கு ஒரு பாதுகாவலனா பாதுகாப்பாக விஜய்க்கு எப்படியாக மாதிரி எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்தால் கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணவர் எஸ்ஏ சந்திரசேகர். எஸ்ஏசி இல்லைன்னா ஒரு விஜய் இல்லை. ஓகே, அந்த லியோ திரைப்படத்துக்கு பெரிய ஹைப் உருவாகிட்டு இருக்குது. அதுவும் ஃபாரினில் டிக்கெட் விற்றதெல்லாம் நம்மளே பேசியிருந்தேன் சார், இவ்வளோ ஓப்பனிங் இருக்குது அப்படின்ட்டு. இந்த 4 மணி காட்சி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளுமே இந்த ஒரு ஒரு நாள் நெருங்க நெருங்க 4 மணி காட்சி இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா, ஓகே இருக்கா இல்லையா சார்? அதுதான் வந்து அவங்க மறுபடியும் வந்து தியேட்டருக்காரங்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்களும் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த 4 மணி காட்சியை கொடுங்க, எங்களுக்கு வந்து ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும், அந்த படம் வசூலுக்கு எங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் கேரளாவில் அதுக்கான காட்சி அனுமதிச்சிட்டாங்க, அவங்க ஏற்கனவே இருக்குது. அதில் எனக்கு என்ன, அந்த வாரிசு துணிவு சமயத்தில் நடந்த அந்த கலோபுரங்கள் நடக்காமல் இருந்திருந்தால் அந்த படம் அந்த 4 மணி காட்சி இருந்திருக்கும். நள்ளிரவு காட்சி, அது 1 மணி காட்சி கொடுத்தது. ஆமாம், நடுநீசி காட்சி, நடுஜாம காட்சி, பேய் உலாத்துற நேரத்தில் காட்சி, இப்படியாக போட்டு 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 அமக்கலம் பண்ணி எவ்வளோ பெரிய ஒரு குடுகுடுப்பக்காரன் வர டைமில் குதூகலம். ஒரு தியேட்டர் வந்து ஒரு குடியிருப்புக்குள்ளே தான் இருக்குது வந்து. இங்கே அவன் வந்து பட்டாசு வெடித்து அவன் வீட்டு உள்ளே விடுறது,
சார், அதெல்லாம் மீறி திரையரங்கு ஸ்க்ரீனுக்குள்ளேயே பட்டாசுகளை போடுறாங்க. பட்டாசு கொடுங்க. எங்க திருநெல்வேலியில் ஒரு ட்ரெய்லர் இல்லை, இதுக்கு ட்ரெய்லர் வந்து ஃப்ரீயாக போட்டுக்காமே எந்த படம் தெரியல விஜய். ஆமாம் சார், தியேட்டர்லாம் உடச்சி கண்ணாடி உடச்சிக்கிட்டு அப்படியே வராங்க வந்து பாம்பே தியேட்டர்னு நினைக்கிறாங்க. ஒரு 500,000 ரூபா செலவாச்சுன்னு ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தாங்க. அந்தளவுக்குலாம் வந்து வெறிகொண்ட ரசிகர்லாம், ரசிகர்களுடைய முட்டாள்தனமான செயல் தான் இது போன்ற விஷயங்களை பாதிக்குது. ஒருவேளை நமக்கு 4 மணி காட்சிகள் கிடைச்சிருக்கலாம். இதெல்லாம் இவர்கள் செய்தான், இவங்க செஞ்சது தான் அவங்க வந்து தடுத்துட்டாங்க சார். சமூக அளவில் தொடர்ந்து இதுவானது எனக்கு தெரிஞ்சு 4 மணிச்சு இல்லைனா 6 மணியாவது கொடுக்கலாம் வந்து. இன்னொரு பார்த்தீங்கன்னா கேரளாவில் அங்கே தாங்க லியோவுக்கு ரியல் கொண்டாட்டமாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தோன்னா டிக்கெட் அடிச்சிட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 7 ஷோ வந்து பெண்களுக்கான ஸ்பெஷல் ஷோ, ஒன்லி லேடிஸ், 7 காட்சிகள் அனுமதி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு சார், இதெல்லாம் கேள்விப்பட வேறு யாருக்குமே கிடையாது வந்து. அப்படி வந்து விஜய் ஃபேன்ஸ் அங்கே குவிஞ்சு போயிருக்காங்க வந்து. அதனால் நீங்கள் இங்கே 4 மணி காட்சி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இந்த தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்களாம் கேரளாவுக்கு படம் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே திருப்பி அமுச்சிடுவாங்க அவங்க. அங்கே அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு பெரிய மாஸ்ன்ற ஒரு ஓவர்சீஸுக்கு பிறகு நான் பார்க்குற விஜய் படத்தில் லியோவுக்கு வந்து கேரளாவில் தான் அந்த மாதம் பார்க்குறோம். எப்படியும் சார், இங்கே இப்போ 11:30 மணிக்கு தான் முதல் ஷோனா, எப்படி இங்கே வந்து 4 மணிக்கு போய் படம் பார்த்தோன்னு இங்கே பாதி பேர் சென்னையிலேருந்து கிளம்புவாங்க. இங்கே 11:30 இருக்காது, 9:30 மணிக்கு இருக்கும். 9 மணி ஜெயிலில் இருக்க 9 மணி ஆனால் ஜெயிலருக்கு அந்த 9 மணி காட்சி கொடுத்ததே சில சட்ட சிக்கல்களை வந்து படம் சந்தித்து கொண்டிருக்கதா சொல்கிறாங்களே. இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு 9 மணிக்கு கொடுத்துடலாம் வந்து, 6 மணிக்கே கொடுக்கலாம் வந்து, ஒன்றும் பிரச்சனையே இல்லை வந்து. இந்த விடியற்கால இந்த தூங்குற நேரம் இதெல்லாம் வந்து தான் வந்து என்னென்னா மற்றவங்களுக்கு வந்து தொந்தரவாக மாறுது. அந்த ஒரு விஷயங்கள் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி இங்கே தான் வெறிகுண்ட ரசிகர்லாம் இருக்காங்க, அதனால் அதை நிறுத்தி வச்சுருக்காங்க. 6 மணி 9 மணி காட்சி, 9 மணி காட்சி கண்டிப்பாக உண்டு. புரியுது சார். அப்படியே இந்த நடிகர்களுக்கு ரெட் கார்டு கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் ஓடிக்கிட்டு இருந்தது. சிம்பு, தனுஷ், அப்புறம் விஷால், அப்புறம் அதர்வா ஆகிய நபர்களுக்கு ரெட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உண்மையாக ரெட் கார்டு விதிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது அன்அஃபிஷியலான ஒரு தகவல். பேச்சுவார்த்தை நடந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி கடந்த 3 மாதமாக இதை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 மாதத்துக்கு முன்னே நம்ம சேனலில் கூட நம்ம பேசியிருந்தோம், ஒரு 13 பேர் லிஸ்ட்டு வெளிவந்தது. யோகி பாபுலாம் இருந்தார் சார். யோகி பாபு, விஜய் சேதுபதி, எஜ்ஜே சூர்யா, இவங்க பாட்டு படம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்க பேர்லாம் இருந்தது. இவங்களெல்லாம் ரெண்டு எங்கேருந்து நீங்கள் போட போகிறீங்க வந்து? அவங்க கால்சீட்டுக்காக தான் நீங்கள் அலைஞ்சிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு நாள் கொடுங்க, அரை நாள் கொடுங்கன்னு அவங்கள தடை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இது ஒரு லாஜிக்கான கேள்வி. இவங்களுக்கு ரெட்டு போடுறதுக்கு அந்த உரிமை இருக்கிறதா, அது சட்டம் ஒத்துக்குமா, யார் அப்படின்ற அப்பயே அந்த கேள்வி வந்தப்போ அவங்க தான் சொன்னாங்க, நாங்கள் நடிகர் சங்கத்துடன் சேர்ந்து பேசி எங்களுக்கு ப்ரொடியூசருக்கு ஒத்துழைக்காத நடிகர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு. நாங்கள் வந்து ஒத்துழைக்காத நடிகர்கள் என்ன அப்படின்ற பிரச்சனை ஒன்று, வேறு ஒன்றும் இல்லை வந்து. பல நடிகர்கள் அந்த அட்வான்ஸ்னு ஒரு தொகை இருக்குல்ல, அது ஒரு பெரும் தொகையை வாங்கிட்டு கால் ஷீட் கொடுக்கல, என்ன ஏதுன்னு பேசலை வந்து. அப்படி பார்த்திங்கன்னா 6 மாதம் 1 வருஷம்லாம் இருக்குது தான் வந்து. இந்த கொடுத்த இந்த ப்ரொடியூசரில் பல பேர் வந்து நாங்கள் வட்டிக்கு வாங்கி அதை கொடுத்துருக்குறோம், அவங்களுக்காக நான் வட்டி தான் கட்டிடுவோம், முன்னே வந்து படம் பண்ணணுன்னு சொல்லுங்கள், இல்லைனா படம் பண்ணனா அதை அட்வான்ஸாக திருப்பி கொடுங்க அப்படின்னு கூட்டத்தில் போன முறையே பேசியிருக்காங்க. அதில் ஒரு ப்ரொடியூசர் ஏறி அவங்க சும்மா அட்வான்ஸ் கொடுக்கக்கூடாது, நாங்கள் கட்டுற வட்டியில் பாதி வட்டியை சேர்த்து கொடுக்கணும்னு. அவங்க அட்வான்ஸ் கொடுக்கறது திருப்பி கொடுக்கறதே பெரிய விஷயம், இல்லை வட்டியை சேர்த்து கொடுக்கணும்னா எங்கேருந்து கொடுப்பாங்க வந்து? ஆல்ரெடி சிம்பு அவர்களிடமிருந்து கொடுத்த பணத்தை வாங்க முடியவில்லையேன்ட்டு புலம்பிட்டு இருக்கதா கேள்வி. யார்? ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் சார். ஐஸ்வரி கணேஷ் அது விடுங்க, அது அம்மா. சிம்பு வந்து சிம்பு மேத மாநாட்டுக்கு முன்னே இருந்த சிம்பு வேற, இப்போ மைக்கேல் ராயப்பன் தான் அவரும் அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. இங்கே ஐஸ்வரி கணேஷ் என்ன வீடு கட்டும்போது தொடர்ந்து தனுஷ் என்ன நம்ம விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, தேனாண்டாள் முரளி, திரு மறைந்த ராமநாராயணன் அவருடைய மகன், ஒரு நல்ல டைப் அவர். அவரே இப்போ மெர்சல் படுத்தினால் பல இன்னல்களை சந்தித்து நஷ்டம் அனுபவித்து. மெர்சல் படம் நஷ்டமா சார்? மெர்சல் படம் வந்து அவர் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்ததுலேயே இது பண்ணதில் அவர் கொஞ்சம் பெரிய நஷ்டங்க அது. அதுலேருந்து மேலேயே முடியல அவரால். அப்படியேப்பட்ட சூழ்நிலை தனுஷை வச்சு படம் பண்ணியிருக்கிறதா இப்போ தான் லேட்டஸ்ட்டாக சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு கொண்டு வந்ததில்ல, 80% படம் முடிஞ்சிடுச்சான். முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தனுஷை அந்த பக்கமே தலையை கூட வச்சு பண்ணலாம், ஃபோனே அட்டன் பண்ணுறது இல்லையா இவர்கள்? சரி சார், இல்லை சம்மந்தமே இல்லாமல் அதர்வா எங்கேருந்து சார் வந்து? ஏங்க, அவர் தாங்க முக்கியமாக சம்மந்தப்பட்டவர். நீங்கள் மட்டும் சம்மந்தமே இல்லாத அதர்வா சார். அதர்வா எந்த படம் இட்டு கொடுத்தாரு? கடைசியாக அந்த படம் இட்டு கொடுத்தாரு. ஆனால் ஹிட்டு கொடுக்கல சரி சார். ஆனால் ஷூட்டிங்கு கூட போலயே ஒத்துழைக்காத நடிகர்கள் ஏன் சார் அவரை போட்டு? அதனால தான் போட்டிருக்காங்க. ஏன் வேறு எந்த நடிகரும் சொல்லியிருக்க வேண்டியது தானே? கதை கேட்கறது இல்லை, கதை கேட்க வரவனை அலைய விடுறது, வர குற்றச்சாட்டு. அதர்வாவை பற்றி எங்கிட்ட பேசுனவங்களுடைய குற்றச்சாட்டு இது வந்து. ஒரு படமும் ஓடுறது இல்லை. அதுவும் யாருன்னா மதியழகன் ஒரு ப்ரொடியூசர் தான் இது பண்ணிடுறாங்க. செம போதை ஆகாதேன்னு ஒரு படம் வந்து, தெரியுங்களா உங்களுக்கு? கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஆமாம், எனக்கே அது பார்த்த மாதிரி இருக்குதா பார்க்குற மாதிரி இல்லைன்னு தெரியல. அப்படி வந்ததாவே தெரியல.
அதர்வாத வரிசையாக படங்கள் வந்து பானா காத்தாடின்னு ஒரு படம் மட்டும்தாங்க ஞாபகத்தில் எனக்கு. வேறு எந்த படமும் இல்லை. முரளியோட மகன் அதர்வா அது மட்டும்தான் தெரியும் எனக்கு, வேறு ஒன்றும் தெரியல. முரளி அவர்கள் பிடித்த இடத்த அதர்வா பிடிக்கணும் அப்படின்னு ஆசை? சான்ஸே இல்லைங்க. முரளிலாம் வந்து ஜெம்மு உண்மையிலேயே வந்து. முரளிலாம் வந்து ப்ரொடியூசருக்கான ஒரு நடிகர், வந்து ஒரு புதுமுக இயக்குனருக்கான நடிகர். அத்தனை பேரையும் உருவாக்கியிருக்கார் புதுமுக. எங்க முரளி கிளம்புறாருங்க அவசர அவசரமாக ஒரு ஒரு விசாகப்பட்டினத்துக்கு ஒரு ஷூட்டிங்க்கு கிளம்புறாரு. ஒரு புதுமுக இயக்குனர் கதை சொல்ல வராரு. வந்தவொடனே இன்னொரு நாளைக்கு வாங்கன்றாப்பில் ஏன்னா முழு கதை 2 மணி நேரம் ஆகலைங்களா அப்படின்னு. சார் ஒரு 1/2 மணி நேரம் இல்லைங்க ஃப்ளைட்டு நேரம் ஆச்சுங்க நான் கிளம்புனங்கன்னு. கடைசியாக வந்து சார் ஒரே ஒரு 2 நிமிஷம் ஒதுக்குங்கன்றாரு. என்னங்கன்றாரு வந்து, இது நிறைய பேசியிருப்பேன் நான் வந்து, சார் மதுரையிலேருந்து ஒருத்தன் மெடிக்கல் காலேஜ் படிக்கிறதுக்காக சென்னைக்கு வரான், படிக்கிறான், படித்து முடிச்சுட்டு திரும்ப போகும்போது அவன் டாக்டரை போல நோயாளியாக போகிறான். எது என்ன ஆச்சு அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறது. காதல் தான் சார் காரணம் அப்படின்னு உட்காருங்க கதையை சொல்லுங்க. ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் காரில் அந்த படம் தான் இதயம். அதான் கதிர் இயக்குன படம் வந்து. இப்படி தான் வந்து ஒவ்வொரு இயக்குனரையும் உருவாக்கியிருக்காரு முரளி வந்து. கடைசி நேரத்தில் வந்து ப்ரொடியூசருக்கு ஃபைனான்சியல் பிரச்சனை வந்தப்போ சம்பளத்தெலாம் விட்டு கொடுத்தவர். இங்கே பார்த்தீங்கன்னா அதர்வா வந்து எங்கே இருக்கிற தொடர்பு எல்லைக்கு வெளியே தான் இருப்பார். எப்போவுமே வந்து அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணவே முடியாது. எந்த ப்ரெஸ் கூட இருக்கார், யார் பேட்டி எடுத்திருக்காங்க. நான்லாம் கடைசியாக அதர்வாலாம் பேட்டி எடுத்ததாக எனக்கு ஞாபகமே இல்லை வந்து. சினிமாவில் வந்து இந்த ஒரு இடத்துக்கு வளரும் வரை, வளர்ந்த பிறகும் அதை காரணம் வளரும் வரை கண்டிப்பாக இயக்குநர்களுக்கு சரியாக நேரம் ஒதுக்குவது, சரியாக ஷூட்டிங்கு போகிறது, இதெல்லாம் முதல்ல ப்ராப்பராக போடணும். அப்புறம் தான் படம் வெற்றி தோல்வி இதெல்லாம். இதுதானே உங்கள் வேலை. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்கன்னா 10 மணிக்கு போய் ரேகையை வச்சா தானே அது வந்து அக்செப்ட் பண்ணுது. 10:10 வச்சா கிளம்ப வீட்டுக்குனு வந்து 1 நாள் லீவு இல்லைன்னா 1 நாள் லீவு. இதுதான் வந்து ப்ரொசீஜர். இங்கே வந்து புகழும் பணமும் நினைத்ததும் புளிப்பால் வேணுன்னா கூட ஒரு நடிகனுக்கு வந்து கொண்டு வந்து தருவாங்க. எங்கேயாவது போய் ஐயப்பன் மாதிரி போய் புளியை போய் பிடிச்சி கறந்து என்னை புளிப்பால் கேட்டானேன்னு கொண்டு வர்றதுக்கெலாம் சினிமாவில் மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும் வந்து. அப்படி கிடைக்கக்கூடிய இடத்துல இது கூட நீங்கள் பண்ணலான்னு இருக்குது டைமுக்கு வர்றது. அதுதானே உங்கள் வேலை, கரெக்டான நேரத்தில் இருக்கிறது, கரெக்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி இது பண்ணுறது. இதெல்லாம் கிடையாது. அதர்வா மாதிரி ஆட்களுக்கு சினிமா ஈஸியாக கிடச்சிருச்சு. போகிற போக்கில் வந்து சினிமா கிடச்சிது. இந்த வாரிசுகளுக்கு வந்து வேலை கிடைக்கும்ல அது மாதிரி கிடச்சிது தான் வந்து. ஆனால் சினிமா அப்படி கிடையாது. சினிமாவுக்கு நீ உண்மையாக இருந்தால் உன்னை உயரத்தில் தூக்கி வைக்கும், இல்லைன்னா குப்பையில் தூக்கி வெளியே போட்டுரும். அது யாராக இருந்தாலும் சரி, அதர்வாக இருந்தாலும் சரி, குதர்வாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தூக்கி வெளியே போட்டுரும். அதுதான் உண்மை, அதுதான் நிஜம். சினிமாவில் அந்த வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சினிமாவுக்கு உண்மையாக இருக்க பலரை சினிமா இன்னும் அடையாளம் காணல. எவ்வளோ பேர் வெளியே கிடக்குறாங்க, எவ்வளோ ஸ்கிரிப்டை தலையில் தூக்கி வச்சிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சாலிகிராமத்தில் இருக்கார். நீங்கள் 2 மணிக்கு எழுப்பி ஒரு கதையை சொல்ல சொல்லுங்களேன், 2 மணிக்கு தண்ணி கூட குடிக்காம தூக்க கலக்கத்திலே கிளீனாக கதை சொல்லுவாருங்க. ஆனால் சினிமாவுடைய பின்புலத்திலிருந்து வந்த இவர்கள் எல்லாம் சினிமா ஈஸியாக கிடச்சிருச்சு. ஈஸியாக கிடச்சதுனால அதை துச்சமாக மதிக்கிறாங்க வந்து. அது வந்து ஏதோ கில்லு கிரியா இது பண்ணுறாங்க. அதை சொல்ல வரவங்கலாம் வந்து கிரியேட்டர் எப்பவுமே சரஸ்வதி மாதிரிங்க. இதில் கூட அந்த இந்த குக் வித் கோமாளி வந்த அஸ்வின் அவர்கள் 40 கதை கேட்டேன் தூங்கிட்டேங்கிற மாதிரி சொன்ன சர்ச்சைகள் நீங்கள் எந்த நேரத்தில் வாயில் சொன்னாரோ இன்றைக்கி வரைக்கும் தலை தூக்க முடிஞ்சுதா? எவ்வளோ ஒரு ஆணவத்துடைய உச்சம் பார்த்தீங்களா? அது கிருஷ்ணவேணி தேட்டல் தான் நடந்தது. சொல்லுங்கள். ஆரம்பத்திலே அதை சொல்லவுமே அவருடைய வாழ்க்கையே ஒரு பெரிய படங்கள் அல்லது ஒரு சினிமாக்குள்ளேயே அப்படியே நகர்ந்தே போயிட்டார். ஆமாங்க, உண்மையாக வந்து கிருஷ்ணவேணி தேட்டல் அந்த படம் பேர் கூட மறந்துட்டேன் நான். ஆடியோ லான்ச்சு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவன் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காந்துருந்தோம். அது இடம் வேறு கிடைக்கல, அவ்வளோ ஃபேன்ஸ் அவருக்கு அந்த அந்த சிவி டிவி சீரியல். நான் அப்போ தான் பார்த்தேன் யார் அந்த நடிகர்னு பார்த்தா அப்படி வந்து கொண்டாடுறான்னு இது பண்ணுறான்னு மைக்கை பிடிச்சாலும் 40 கதை கேட்டால் தூங்கிட்டேன்னு உடனே அதோடு தூக்கி உட்கார வச்சது தான் இன்றைக்கி வரைக்கும் எழுந்திருக்கவே முடியல. இதுதான் இந்த திமிர், இந்த ஆணவம், இந்த ஆணவத்தோடைய உச்சம் சினிமாவிலிருந்து வச்சுக்க தூக்கி வெளியே போட்டுரும் வந்து. எனிவேஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சினிமாவில் கண்டிப்பாக அவர்கள் இன்னும் பல உச்சம். ஏன்னா நமக்கு பிடித்த நடிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்கிறாங்களான்னு கேட்கும்போது ஒரு சற்று வருத்தமாக தான் சார் இருக்குது. அதெல்லாம் அப்பாற்பட்டு பண்ணுவாங்க. அண்ட் லியோ திரைப்படம் குறித்து அடுத்த 2nd சிங்கிள் வருது, அது குறித்து எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிக்கலாம் சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிகள் சார். வணக்கம்மா.